ஆக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூழால் தோன்றுமடி. ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் ஆகழுள் உற்றக்கடை. அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும். ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். இருவேருலகத்தியற்கை திருவேறு தெல்லிய ராதலும் வேறு. உலகின் இயற்கை நிலை இருவேறுபட்டதாகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும். நல்லவை எல்லாம் அந் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும் போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செயல்களை ஆற்றிட முனையும் போது அவை நல்லவைகளாக முடிந்து விடுவதும் இயற்கை நிலை எனப்படும். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதம. தனக்கு உரிமை அல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும். உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய் போட்டாலும் அவை எங்கும் போக மாட்டா. வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலரிது. வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதேயாகும். துறப்பார் மண் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனின். நுகர்வதற்குரியது எதுவும் இல்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர். நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதெவன். நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினுன் தான்முன் துரும். இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவையாக வேறு எவை இருக்கும்?